வடக்கு கிழக்கு வளைந்து காணாமலாக்கப்பட்ட குடும்ப உறவுகளின் சங்கத்தினுடைய 8 மாவட்டத்தினுடைய தலைவி யுவராஜ கனகரஞ்சினி. இந்த ஊடக சந்திப்பானது கிளிநொச்சி மாவட்டத்திலே உறவுகளை தேடுகின்ற இந்த தேடலின் ஊடாக வருகின்ற 20 தேதி 5 வருடங்கள் இந்த 2017 மாசி மாதம் 20 தேதி தொடங்கிய இந்த தொடர்ச்சியான போராட்டம் வருகின்ற 20 தேதி மாசி மாதம் 20 தேதி 5 வருடம். இந்த 5 வருடத்திலே எங்களுடைய பெற்றோர்கள் தாய்மார்கள் எங்களோடு தங்களுடைய உறவுகளை தேடியவர்கள் 100 மேற்பட்டோர் 120 கிட்ட இன்றைக்கு நாங்கள் சந்திச்சிருக்கின்றோம். அந்த தாய்மார்களுடைய அந்த ஏக்கங்களையும் கனவுகளையும் வலிகளையும் சுமந்து கொண்டு எங்களுடைய உறவுகளை தேடுகின்ற இந்த தேடலை மலங்கடிப்பதற்காக இலங்கையில் மட்டுமல்ல வெளி பிரதேசங்களிலிருந்து கூட வெளி நாடுகளில் இருந்து கூட எங்களுடைய இந்த போராட்டத்தை நசுக்குவதற்காக பல வழிகளிலும் முனைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையாகவே இலங்கை அரசு ஊடாக நாங்கள் எந்த விதமான தீர்வையும் இற்றவரை எதிர்பார்க்கவில்லை. எதிர்பார்த்த காலம் முடிந்து 36 கூட்டத்தொடரிலிருந்து இன்று வரை ஐநா முற்றத்திலே எங்களுடைய உண்மைக்கும் நீதிக்குமான குரலை எழுப்பி வருகின்றோம். வருகின்ற கூட்டத்தொடரிலே 49 கூட்டத்தொடரிலேயாவது எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும். அதற்காக இந்த மாசி மாதம் வருகின்ற 20 தேதி நடக்கின்ற இந்த எங்களுடைய இந்த 5 வருடத்துக்கான தொடர் கவனிப்பு போராட்டத்தின் நிமித்தம் எங்களுடைய உறவுகள் எங்களுக்கு வந்து சேரும் வரை நாங்கள் இந்த தொடர்ச்சியான போராட்டத்தை கைவிட போகிறதில்லை. ஆகவே எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய மக்கள் மட்டுமல்ல 8 மாவட்டத்தையும் சேர்ந்த எங்களுடைய உறவுகள் எங்களுடைய இந்த தேடலையும் எங்களுடைய இந்த போராட்டத்தையும் கவனத்தில் கொண்டு அதுக்கு அனுசரணை வழங்குகின்றவர்கள் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும். வருகின்ற 20 தேதி இந்த போராட்டத்தை ஒரு மிகப்பெரிய அளவிலே சர்வதேசமும் திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு மட்டுமல்ல, நாங்கள் ஏற்கனவே 100 நாளிலே எங்களுடைய இந்த தொடர்ச்சியான போராட்டத்தின் காலப்பகுதியில் 100 நாளிலே மாபெரும் ஒரு எழுச்சி பேரணியாக இந்த போராட்டத்தை வெளியுலகுக்கு கொண்டு சென்ற நாங்கள். அதற்கு இந்த ஊடகங்கள் மட்டுமல்ல, கிளிநொச்சி மாவட்டம் மட்டுமல்ல, எங்களுடைய வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்கள் மட்டுமல்ல, ஏனையவர்களும் எங்களுடைய இந்த போராட்டத்தில் கரிசனை கொண்டவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்துதான் இந்த சர்வதேசம் இன்றைக்கு திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு இந்த போராட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். ஆகவே வருகின்ற 20 தேதியும் எங்களுக்காக இந்த தாய்மாரின் கண்ணீருக்காக தாய்மாரின் ஏக்கங்களுக்கான ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக கிளிநொச்சி மாவட்டத்திலே இருக்கின்ற அனைத்து கிராம மட்ட அமைப்புகள் நிறுவனங்கள் அது மட்டுமல்ல தேசியத்தை நேசிக்கின்ற அரசியலோடு சம்பந்தப்பட்டவர்கள் அரசியல்வாதிகள் மட்டுமல்ல அரசியலுக்கு அப்பாலே இருந்து செயற்படுகின்றவர்களும் கூட எங்களுடைய இந்த போராட்டத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் வர்த்தக சங்கங்கள் போக்குவரத்து கழகங்கள் ஆட்டோ சங்கங்கள் கிளி வர்த்தக சங்கம் சந்த வர்த்தக சங்கம் எல்லோரும் எங்களுக்கு இவ்வளவு காலமும் எங்களுக்கு எந்தளவு தூரம் பங்களிப்பு செய்து எங்களுடைய போராட்டத்தை நிலைநிறுத்தி சர்வதேசத்தின் ஊடாக எங்களுக்கு நீதி கிடைக்க வைக்கின்றவர்கள் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும். 8 மாவட்டத்திலே இருக்கின்றவர்களும் இதனை அறிந்து அதனூடாக இந்த ஊடக சந்திப்பின் ஊடாக இந்த போராட்டத்துக்கு வலி சேர்க்க முன்வருவார்கள் முன்வர வேண்டும் என்றும் அன்பாக கேட்டுக்கொண்டு இந்த போராட்டமானது எங்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும். எங்களுடைய உறவுகளுக்கான வரவுக்காக இந்த போராட்டத்தை நாங்கள் நடாத்தி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் நிதிக்காக போராடவில்லை, நாங்கள் நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த உண்மைக்கான போராட்டம் உலகெங்கும் பரந்து இன்றைக்கு பேசக்கூடிய அளவுக்கு இருக்கின்றபடியால் வருகின்ற 20 தேதி எல்லோரும் எங்களுக்கு சகல விதத்திலும் பங்களித்து இந்த போராட்டத்தை வலுப்பெறச் செய்து எங்களுக்கு இந்த 49 கூட்டத்தொடரிலாவது நீதி கிடைக்க வேண்டும். அவர்கள் இதை முன்னுரிமைப்படுத்தி எங்களுக்கு ஒரு நீதியை பெற்றுத்தர இந்த ஐநா சபை முன்வர வேண்டும் என்று அன்பாக கேட்டு எல்லோரையும் அணிதிரண்டு எங்களுடைய இந்த போராட்டத்தை வலிச்சேர்க்கும் வண்ணம் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நாங்கள் எந்த விதத்திலும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் இடையூறு விளைவிக்க மாட்டோம். அதுக்காக நாங்கள் மௌனமாக ஆவது இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம்.
பெரும் எழுச்சி பேரணியாக இதை நாங்கள் சர்வதேசத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். சர்வதேசத்தின் ஊடான நீதியைத்தான் நாங்கள் எதிர்பார்த்து இன்றைக்கு 12-13 வருட காலமாக தெருவிலே இருக்கின்றோம். நிச்சயமாக இந்த 49வது கூட்டத்தொடரில் எங்களுக்கான நீதியை பெற்றுத் தெரிந்த ஐநா சபை முன்வர வேண்டும். அதே போல எங்களுடைய மக்களும் அணிதிரண்டு எங்களுக்கு வலி சேர்க்க வேண்டும். நாங்கள் இதை எவருக்குமே இடையூறு இல்லாமல் எந்த விதமான பாதிப்புகளுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்படாத வண்ணம் நாங்கள் இந்த போராட்டத்தை நடாத்துவோம்.